ராதே கிருஷ்ண. இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறது 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான 11வது திவ்ய தேசம். 11வது திவ்ய தேசத்தின் பெயர் என்ன அப்படின்னா திரு ஆதனூர் ஆண்டளக்கும் ஐயன் திருக்கோயில். இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கின்றது. இங்கு கோயில் கொண்டிருக்கும் மூலவர் பெயர் தான் ஆண்டளக்கும் ஐயன். உற்சவர் ஸ்ரீரங்கநாதர். தாயார் பெயர் பார்கவி. ஆலயத்தின் தலவிருட்சம் புன்னை மற்றும் பாடலி. தீர்த்தம் சூரிய தீர்த்தம். விமானம் பிரணவ விமானம். பகவான் இங்கு பள்ளி கொண்ட கோலத்தில் காட்சியளிக்கின்றார். இந்த கோவில் காவிரி ஆற்றிற்கும் கொள்ளிடம் ஆற்றிற்கும் நடுவில் இருக்கின்றது. திருமங்கையாழ்வார் ஒரு பாசுரத்தால் இந்த ஆலயத்தை மங்களாசாசனம் செய்திருக்கின்றார். இந்த ஊர் பெயர் என்ன? ஆதனூர். ஆ என்றால் பசு. பசுவான காமதேனு இங்கு தவம் செய்திருந்த ஊர். அதனால் தான் இந்த ஊருக்கு ஆதனூர் என்ற பெயர் வந்தது. பெருமாள் இங்கு விசேஷமாக ஏடு மற்றும் எழுத்தாணியோடு சயனித்திருக்கின்றார். இந்த பெருமாளோட பெயர் என்ன தெரியுமா? கணக்கெழுதும் பெருமாள். இன்னும் சில பெயர் இருக்கு, ஆண்டளக்கும் மையன், படியளக்கும் பெருமாள் என்று. இந்த பெயர் வருவதற்கும் சில காரணங்கள் இருக்கும், அப்படித்தானே? அந்த காரணங்களை நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுப்போம். அதனுடன் தான் இந்த ஆலயத்தின் தல வரலாறும் இணைந்திருக்கின்றது. ஆழ்வார்களில் ஒருவரான திருமங்கை ஆழ்வார் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலுக்கு பல திருப்பணிகள் செய்து வந்தார். இப்படி திருப்பணிகள் செய்து கொண்டே வந்ததால் அவர் கையில் இருந்த பணம் அனைத்து செலவாகிவிட்டது. வேலை செய்ய வேலையாட்களுக்கும் கூலி கொடுக்க அவரிடம் எந்த பணமும் இல்லை. இனி பெருமாள் தான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று பெருமாளிடமே வேண்டினார். அப்போது ஒரு அசரீரி ஒலி கேட்கின்றது. கொள்ளிடம் ஆற்றங்கரையில் ஒரு இடத்தை சுட்டி காட்டி அங்கு வந்தால் பணம் தருவதாக அந்த அசரீரி ஒலி சொல்கின்றது. அது பகவானுடைய சமிக்ஞைதான். திருமங்கையாழ்வாரும் அதன்படி அந்த இடம் செல்கின்றார். அங்கு பல நேரம் காத்திருக்கின்றார். ஆனால் வரவில்லை. அவர் வந்தால் மட்டும்தான் வேலையாட்களுக்கு ஏதாவது கொடுக்க முடியும். திருமங்கையாழ்வார் புறப்படுவதற்கு இருக்கும் சமயம் ஒரு வியாபாரி அங்கு வருகின்றார். அவர் தலையில் ஒரு தலைப்பாகை அணிந்திருக்கின்றார். கையில் ஒரு மரக்கால், ஏடு மற்றும் எழுத்தாணியை வைத்திருக்கின்றார். மரக்கால் எதற்கு பயன்படுத்துவார்கள் என்றால் நெல் அளக்க பயன்படுத்துவார்கள். அது ஒரு அளவை கருவியாக இருக்கின்றது. அப்போது அந்த வியாபாரி திருமங்கையாழ்வாரிடம் சொல்கின்றார், உங்களுக்கு உதவி செய்தான் ரங்கநாதன் என்னை அனுப்பி வைத்திருக்கின்றார். என்ன வேண்டுமோ கேளுங்கள் என்கின்றார். திருமங்கையாழ்வார் அவரிடம் பணத்தை கேட்கின்றார். ஆனால் தன்னிடம் பணம் இல்லை என்று அந்த வியாபாரி சொல்கின்றார். ஆனால் தன்னிடம் ஒரு மரக்கால் இருப்பதாகவும் அந்த மரக்கால் கேட்டதை கொடுக்கும் என்று சொல்கின்றார். அதாவது அது ஒரு மந்திர மரக்கால். இந்த மரக்கால் கேட்டதை கொடுக்கும். நீங்கள் ரங்கநாதனை வேண்டிய என்ன வேண்டுமோ அதை கேளுங்கள், அது கொடுக்கும் என்கின்றார். திருமங்கையாழ்வாரும் வேலையாட்களுக்கு கூலி கொடுக்க வேண்டும் என்கின்றார். அப்போது அந்த வியாபாரியும் சொல்கின்றார், மரக்காலை கொண்டு மணலை அளந்து தருகின்றார். அந்த மணல் உண்மையாக உழைத்தவர்களுக்கு மட்டும் பொன்னாகவும் ஏமாற்றியவர்களுக்கு அது மணலாகவே இருக்கும் என்கின்றார். திருமங்கையாழ்வாரும் இதை ஏற்றுக்கொண்டார். வேலை செய்யற இடத்துல சிலவங்க உண்மையா வேலை செய்வாங்க, சிலவங்க கொஞ்சம் போக்கு காட்டி என்ஜாய் பண்ணிட்டு நடப்பாங்க. உண்மையாவே உழைச்சவங்களுக்கு தான் இங்கு மணல் பொன்னாக மாறும். இங்கு பல பேருக்கு என்னவாக இருந்து அப்படின்னா மணலா தான் இருந்துச்சு. வேலையாட்களுக்கோ கோபம் வந்துருச்சு. இந்த வியாபாரி ஒரு தந்திரக்காரன் என்று அவரையே அடிக்க நினைத்தார்கள். அந்த வியாபாரி அவர்களிடமிருந்து தப்பித்து ஓடினார். அவரை பின்தொடர்ந்து திருமங்கையாழ்வாரும் ஓடுகின்றார். நீண்ட தூரம் ஓடி வந்த வியாபாரி இந்த ஆதனூர் தலத்தில் நிற்கின்றார். திருமங்கையாழ்வாரு கேட்கின்றார், நீங்கள் யார்? எதற்காக எனக்கு உதவி செய்கின்றேன் என்று சொல்லி ஏமாற்றிவிட்டீர்கள். இது சரியல்ல என்றார் திருமங்கையாழ்வார். வியாபாரியாக வந்தது வேறு யாருமல்ல, பகவான் மகாவிஷ்ணு தான். பகவான் திருமங்கையாழ்வாருக்கு தரிசனம் அளித்துவிட்டு அந்த ஏடு எழுத்தாணி மரக்காலோடு இங்கு சயனித்து விட்டார். யார் யாருக்கு எத்தனை படி மணலை அளந்து கொடுத்தாரோ அதை ஏட்டில் எழுத்தாணி கொண்டு குறித்தே பகவான் வைத்திருக்கின்றார். மரக்காலால் படி அளந்து கொடுத்தார். அதனால் பெருமாளுக்கு படி அளக்கும் பெருமாள் என்ற பெயர் வந்தது. அதோடு கொடுத்த ஒவ்வொரு படி மணலுக்கும் கணக்கு எழுதி வைத்திருந்தார் அல்லவா, அதனால் பெருமாளுக்கு கணக்கெழுதும் பெருமாள் என்ற பெயரும் வந்தது. இங்கு பெருமாள் கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவியோடு காட்சி தருகின்றார். நாபிக் கமலத்தில் பிரம்மாவும் இருக்கின்றார். மரக்காலை தலைக்கு வைத்து இடது கையில் எழுத்தாணி மற்றும் ஏடுடன் காட்சி தருகின்றார். உலகுக்கெல்லாம் படியளந்த பெருமாள் இங்கு ஓய்வாக பள்ளி கொண்டிருக்கின்றார். நம்மளே இந்த மாதிரிதானே, ஏதாச்சும் எழுதி படிச்சுட்டு இருந்தோம்னா அப்படியே படுத்து தூங்கிறோம். அதே மாதிரிதான் பகவானும் படியளந்து விட்டு இங்கு ஓய்வெடுக்கின்றார். இந்த திருத்தலத்தில் அக்னி பகவானின் தோஷமும் நீங்கி இருக்கின்றது. கருவறையில் பகவானிற்கு அருகில் அக்னி தேவர், பிரகு மகரிஷி மற்றும் திருமங்கையாழ்வார் இருக்கின்றனர். இந்த கோவில் கருவறைக்கு முன்புறம் அர்த்த மண்டபத்தில் சுவாமியின் பாதம் மற்றும் தலைக்கு நேரே இரண்டு தூண்கள் இருக்கின்றது. இரட்டைப்படை எண்ணிக்கையில் வலம் வந்து இந்த தூண்களை பிடித்து கொண்டு சுவாமியின் திருமுகம் மற்றும் திருப்பாதத்தை தரிசனம் செய்தால் மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம். திருமணம் ஆகாதவர்கள் அந்த தூண்களை வணங்கினால்
திருமண பாக்கியம் கிடைக்கும் என்பதும் ஒரு நம்பிக்கை. இனி இங்கிருக்க கூடிய தாயார் பெயர் என்ன? பார்கவி. தாயார் பற்றியும் ஒரு வரலாறு இருக்கின்றது. ஒருமுறை பிரகு மகரிஷி பார்க்கடலில் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்கின்றார். அப்போது மகாலட்சுமி தாயார் ஒரு மாலையை பிரகு மகரிஷிக்கு பரிசாக தேவி கொடுக்கின்றார். பிரகு முனிவர் அந்த மாலையை இந்திரனுக்கு அளிக்கின்றார். இந்திரன் மமதையால் ஐராவத யானின் மீது வைத்து விட்டான். யானையோ அதை சாதாரண மாலை என்று நினைத்து காலில் போட்டு மிதித்து விட்டது. இதனால் பிரகு முனிவர் கோபம் அடைந்து இந்திரனை சபிக்கின்றார். சாதாரணமாக மனிதனாக பிறப்பாய் என்று. இந்த வரலாற்றில் பல கதைகளை நாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த தல வரலாற்றின்படி இப்படியே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்திரன் இப்படி அவமானம் செய்ததால் தாயாரிடமே சென்று மன்னிப்பு கேட்கின்றார். ஏனென்றால் அது மகாலட்சுமி தாயார் அளித்த மாலை அல்லவா? அப்போது மகாலட்சுமி தாயார் சொல்கின்றார், நான் பூலோகத்தில் பிரகு மகரிஷின் மகளாக வந்து பெருமாளை திருமணம் செய்வேன். அப்போது எங்களுக்கு நடக்க திருமணத்தை பார், உன்னுடைய சாபம் அப்போது நீங்கும் என்றார். அதன்படியே மகாலட்சுமி தாயார் பிரகு முனிவரின் மகளான பார்கவியாக பிறக்கின்றார். பெருமாள் இந்த தலத்தில் தான் பார்கவி தேவியை விவாகம் செய்கின்றார். இந்திரனும் இங்கு வந்து மகாலட்சுமி தாயாரை வணங்க பகவான் மகாவிஷ்ணு லட்சுமி சமேதராக காட்சியளிக்க இந்திரனின் சாபமும் நீங்கிவிட்டது. இதுதான் நம் கணக்கெழுதும் பெருமாளின் வரலாறு. மண்ணளந்ததற்கும் கணக்கு வைத்திருக்கின்றார் பெருமாள். அப்படியென்றால் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலையும் நியாயமானதாக செய்ய வேண்டும். நம்மை எப்போதும் பார்த்து கொண்டிருப்பவர் பகவான். அதனால் தெரிந்த எந்த தவறையும் செய்யாதீர்கள். எப்போது நன்மையை மட்டுமே சிந்தியுங்கள். பகவான் அருள் எப்போதும் உங்களுக்கு கிடைக்கும். வாய்ப்பு கிடைத்தால் இந்த ஆண்டளக்கும் ஐயன் திருக்கோயில் சென்று பகவானை தரிசியுங்கள். அப்படியே இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. 12வது திவ்ய தேசத்தோட பேர் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல அதை தெரிஞ்சுக்கலாம். கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா ராதா.